श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदांत आचार्यवद्योमे सन्निधत्तां सदाहृदि श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेधित्वयुगाहमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। जन्माद्यस्य यतोऽन्वयाधिरतश्चाध्येष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनि कृते किंवा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते प्रकृतिभिः शुश्रूषुभिः तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरुः रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तम् अनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावम् अखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतिथितीर्षतान्तमोन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुम् उपयामि गुरुं मुनीनाम् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नामसङ्कीर्तनं यस्य सर्वभावप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। श्रीमद्भागवतम् அப்படிங்கிற புராணத்துல சாட்சாத் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி கோகுல லீல பிருந்தாவன லீல கோவர்தன லீல ராசலீல நவநீத லீல என்று பலவிதமான லீலைகளை பகவான் நடத்தி காட்டினான். எந்த லீலைகளை பண்ணினாலும் பகவானுக்கு வந்து பகவான்கிற ஒரு ஆனந்த சுரூபனாவே இருந்ததுனால அந்த ஆனந்த ஸ்வரூபனுக்கு மற்ற எல்லாரையும் தன் கூட இருக்கிறவர்களையும் ஆனந்தத்துல எப்பொழுதும் வச்சிருக்கணும் என்கின்ற ஒரு எண்ணம் தான். உலக வாழ்க்கையில அல்லல் பட்டு இருக்கக்கூடிய சம்சாரிகளுக்கு ஒரு ஆனந்தம் வேணும், ஒரு நிம்மதி வேணும். அப்படின்னா நிம்மதியா இருக்கிறவனிடத்துல இருந்துதான் நிம்மதி கிடைக்குமே தவிர துக்கப்பட்டு இருக்கிறவனிடத்துல போயிட்டு நிம்மதி எங்கேருந்து கிடைக்கும்? அப்ப பகவான் நிம்மதியா இருக்கிறான், பகவான் நிம்மதியா இருக்கக்கூடியவன். அப்ப அவன் பண்ணக்கூடிய லீலைகளை நாம சிரவணம் பண்ணாலோ அந்த லீலைகளை கீர்த்தனம் பண்ணினாலோ அப்ப அதுதான் நமக்கு நிம்மதியை தரக்கூடியது. அப்போ சம்சாரிகளுக்கு பிரயோஜனமா இருக்கு கிருஷ்ணலீல. காத்தாலேருந்து வெயில்ல அலைஞ்சு வந்தவனுக்கு சாயங்காலம் பௌர்ணமி நிலா சந்திரனை பார்த்தா
ஜிலு ஜிலு ஜிலுன்னு காத்து வந்ததுன்னா எப்படி ஒரு நிம்மதி கிடைக்குமோ அது போல இந்த சம்சார சாகரத்துல எங்க பார்த்தாலும் வெப்பம் தான். அதுக்கு ஒரு குளிர்ச்சி வேணும் என்று ஆசைப்பட்டா பகவத்குணத்துக்கு வந்துதான் ஆகணும். பகவத்குணம் அப்படின்னும் பொழுதே பகவானுடைய கல்யாண குணங்கள் அது நாம கேட்டாதான் நமக்கு அந்த நிம்மதி தானே வரும். அது ஒன்றும் கஷ்டப்பட்டு அடையவே வேண்டாம். வந்து உட்கார்ந்துண்டா போறோம், பகவத்குணம் காதால கேட்டா போறோம். ஏன்னா அதை செஞ்சிருக்க கூடியவன், இந்த லீலைகள் எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறவன் ஆனந்த ஸ்வரூபன். ஆனந்தம் அப்படிங்கிறத மட்டும் யாராலையும் தடுக்க முடியாது. சுகத்தை தடுத்துடலாம் துக்கத்தை கொடுத்து. ஜடபரதருடைய தலையை வெற்றான்னும் பொழுது அவர் சிரிச்சுண்டே இருந்தார் அப்படின்னா அது ஆனந்தம். தன் உயிர் போறதுன்னு தெரிஞ்சும் சிரிச்சுட்டு இருக்காருனா ஆனந்த நிலையில இருக்கிறவருக்கு உயிர் போறது அப்படிங்கிறது அந்த உடம்புலேருந்து தானே தவிர, உடம்பு தானே தவிர, அதனால ஆத்மாவுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லைங்கிற ஒரு நிலையை அவர் அடைஞ்சதுனால சரீரத்தை அவன் என்னவானா வெட்டிட்டு போட்டோன்னு இருந்துட்டார். அப்போ அப்படி ஒரு உயர்ந்த நிலைக்கு நாம வரணும். அந்த உயர்ந்த நிலை எப்படி வரும்? அது எங்கேயோ ஒரு இடத்துல போய் மேலே ஏறி போய் பார்க்குற விஷயம் இல்லை. இருக்க இடத்திலேயே பகவத் குணங்களை விடாம கேட்டு இருந்தாலே போதும். பகவானுடைய கல்யாண குணங்களை கேட்க 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 என்ன சொல்றாரு, எந்த காது கல்யாண குணங்களை கேட்கறதோ அதுதான் காது. இல்லைன்னா அது ஒரு நண்டு நுழையக்கூடிய ஒரு பிலம்தான். எந்த கண்கள் வந்து மகான்களையோ சாதுக்களையோ ஆச்சாரியனையோ சேவிக்கலையோ அந்த கண்ணு இருந்தும் குருடன் அர்த்தம். நாக்கு இருந்தும் பகவானுடைய கல்யாண குணங்களை பாடலைன்னு சொல்லிட்டா அந்த நாக்கு தவளை நாக்குங்கிறார். அதனால பரீட்சித் ராஜனும் கதை கேட்கறதுக்குன்னே பிறந்தவனா, சுக பிரம்ம முனிவர் கதை சொல்றதுக்குனே பிறந்தவர். அப்போ உபன்யாசம்னா அப்படி கேட்கணுமா? அந்த மாதிரி உபன்யாசம் கேட்கிறார் பரீட்சித்து. அப்போ அவருக்கு கல்யாண குணங்களை சொல்லிட்டு வர்றார் சுக பிரம்ம முனிவர். பகவானுடைய எல்லா லீலைகளையும் அழகாக சொல்லிட்டு வந்த சுகர் பரீட்சித்துக்கு எப்பொழுதும் ஆர்வம் இருக்கான்னு பரீட்சை பண்ணிட்டே இருப்பார். ஏன்னா பகவத்குணத்துல கொஞ்சம் ஒரு தொய்வு வந்துடுத்துனா அவளுக்கு பகவத்குணம் சொல்லக்கூடாது. பகவத்குணத்தை வந்து மேலும் கேட்காத இடத்துல சொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. யாரு வந்து சத்தையா எனக்கு பகவானுடைய கல்யாண குணங்களை சொல்லுங்களே அப்படி இருக்கிறதுலயே சாரமானது எது? எது நல்ல விஷயம்? பகவத்குண எனக்கு நல்ல விஷயங்களை சொல்லுங்களேன்னு யாராவது கேட்டாதான் அவனுக்கு போய் பகவானுடைய குணங்களை சொல்லணும். இல்லைன்னா நாம போய் நான் உனக்கு பகவானுடைய குணங்கள் சொல்ற உட்காரு அப்படின்னா அது சொல்றவனுக்கு மரியாதை இருக்காதுங்கிறது ஒரு பட்சம், ரெண்டாவது அந்த பகவத்குணத்துக்கு மரியாதை இல்லாம போயிடும். அதனால இந்த இடத்துல பரீட்சித் ராஜன் ஒவ்வொரு தடவையும் அவன் கேட்கறானா கேட்கறானான்னு சுகர் பாக்குறார். அவன் கேட்கட்டும் சொல்லலாம் கேட்கட்டும் சொல்லலாங்கிறது அவனுடைய ஈடுபாடு எப்படி இருக்குங்கிறதுக்கு தான். அப்போ அந்த பரீட்சத்தே பிரம்மன் கிருஷ்ண கதா புண்ணியாக மாத்ரீர் லோகமலாபகாக கோனு திருப்தியேத சின்பானக சுதஜ்ஞோ நித்ய நூதனாக. கிருஷ்ண கதையில போரும்ங்கிற திருப்தி யாருக்கு உண்டாகும்னு கேட்கிறான். கோனு திருப்தியேத சின்வானக, ஏன்னா கேட்க 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 கேட்டுண்டே இருக்கணும் போல இருக்கும். பிரம்மன் கிருஷ்ண கதா அதுவும் புண்ணியத்தை தரக்கூடியது. லோகத்துல இருக்கக்கூடிய சர்வ மலங்களையும் போக்கக்கூடியது கிருஷ்ண கதை தான். எல்லாத்தையும் சுத்தமாக்கிடும். நம்முடைய ஹிருதயத்தையே சுத்தமாக்கிடும் கிருஷ்ண கதை.
என் ஹிருதயம் சுத்தமா தான் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அதுக்கு என்ன ஆதாரம்? ஒருத்தனுடைய ஹிருதயம் சுத்தமா இருக்குன்னா ஆதாரம் என்ன? ஹிருதயத்தை அனுமார் மாதிரி கீழ்ச்சி காட்டிட முடியுமா? அப்ப என் ஹிருதயம் சுத்தமா இருக்குன்னு ஒருத்தன் சொல்றான், எப்படி எப்படி நம்புறது? அப்போ என்ன சொல்றார், எந்த பக்கத்துக்கு நீ இப்படி திரும்பினாலும் எதை பார்த்தானோ எப்பொழுது உனக்கு கிருஷ்ணனே தெரியறானோ அப்பதான் உன் மனசு சுத்தம் அடைஞ்செடுத்து. அப்ப எதை பார்த்தாலும் கிருஷ்ணனா தெரியணும். உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு, எல்லாம் கண்ணன்னு நம்மாழ்வார் வந்து ஒரு வெத்தலையோ பாக்கையோ இல்ல ஒரு பழத்தையோ ஒரு பதார்த்தத்தையோ எடுத்து அப்படி வாயில போட்டுண்டு கடிச்சு கண்ணனைத்தான் நான் கடிக்கிறேன், கண்ணனைத்தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு இல்லை. ஏன்னா பகவானே கடிப்பியா நீ? பகவான்ற ஒரு நிலை வந்துடுத்து எல்லா இடத்துலையும்னா எதை? எல்லாமே பகவான் வந்துடுத்து. கம்சனுக்கு உட்கார்ந்தா பகவான், இந்தா பகவான், படுத்துண்டா பகவான், போத்திண்டா பகவான், சாப்பிட போனா பகவான், சிம்மாசனத்துல பகவான், படிக்கட்டுல பகவான், பார்க்குற இடத்துல எல்லாம் பகவான், எல்லா இடத்துலையும் பகவத் ஸ்வரூபம் அவனுக்கு தெரியறது. அதனால உட்காரவும் முடியல, நிக்கவும் முடியல, எழுந்துக்கவும் முடியல, நடக்கவும் முடியல, அப்படி திணறான் பகவான் அவதாரம் பண்ற வரைக்கும். அப்ப அந்த நிலை வந்துடுத்துனா ரொம்ப கஷ்டம். ஏன்னா பூமி நம்ம காலால மிதிச்சுட்டு இருக்கோம், அதுல பகவான் தெரிஞ்சிட்டுனா பகவானையும் மிதிப்போமா? சரி, பகவானை மிதிக்க கூடாதுன்னு மேல அப்படி ஆகாசத்துல போய் தான் நம்மளால நிக்க முடியுமா? உட்கார்ந்துட்டு இருக்க அந்த பகவான் மேலதான், அப்படின்னா பகவான் மேல உட்கார்ந்துருக்கோமா அப்படின்னு எழுந்துக்க முடியுமா? உட்காராமே இருக்க முடியுமா? அப்ப எல்லாம் கண்ணன்னு எதையும் வாயில போட்டுக்காம பகவத் சிந்தனையில இருந்த நம்மாழ்வாருடைய நிலை யோசிச்சு பாருமோ, நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க, அது உயர்ந்த நிலை. அந்த நிலை வந்துடுத்துனா அப்புறம் நமக்கு பசியும் இருக்காது, தூக்கமும் இருக்காது, சர்வத்திர பகவத் சிந்தனை தான் இருக்கும். பிரகலாத சுவாமி மாதிரி சர்வத்திர திருஷ்யதே அப்படின்னு வந்துடுத்துனா அப்பேற்பட்ட உயர்ந்த நிலை. அதனால சர்வ மலங்களையும் போக்கக்கூடியது, ஹிருதய அழுக்கையும் சுத்தம் பண்ணக்கூடியது அந்த கிருஷ்ண கதை. அதனால எனக்கு அந்த கிருஷ்ணனுடைய கல்யாணத்தை எனக்கு கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லணும் என்று சொல்ல, ராஜாசீத் பீஷ்மகோ நாம விதர்பாதிபதிர் மகான் தஸ்ய பஞ்சாபவன் புத்ராக கன்யைகா ச வரானனா ருக்மியக்ரஜோ ருக்மரதஹ ருக்மபாஹுர் அனந்தரஹ ருக்மகேஷோ ருக்மமாலீ ருக்மிஞ்யேஷாம் ஸ்வசாசதீ ராஜாஸீத் பீஷ்மகோ நாம. விதர்ப தேசம் அப்படிங்கிற ஒரு தேசத்துல பீஷ்மகன் ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு ருக்மி, ருக்மரதன், ருக்மபாகு, ருக்மகேசன், ருக்மமாலி அப்படின்னு அஞ்சு ஆம்பள பசங்க, ஆண் குழந்தை, எல்லாம் ருக்கு ருக்கு ருக்குன்னு பேரு. ருக்குன்னா தங்கம்னு அர்த்தம். ஒரு பையனாவது தங்கம், பேர் கூட தங்கம், பேர் தான் தங்கமா இருக்கு, ஒருத்தனும் தங்கமா இல்ல. பித்தளையை விட மோசமா இருக்கானுங்க. ஏன்னா இங்க விளையாட போகலாமா, அங்க விளையாட போகலாமா, இங்க ஊரை சுத்தலாமா, அங்க ஊரை சுத்தலாமா அப்படின்னு உலக வாழ்க்கையில இருக்காவெல்லாம். தங்கம் போன்ற ஒரு பசங்க இருப்பான்னு நினைச்சோம், பசங்க இல்லையே. சரி, ஒரு பொண்ணாவது தங்கம் மாதிரி பிறக்கட்டும், மகாலட்சுமி மாதிரி ஒரு குழந்தை நமக்கு பிறந்தா நல்லா இருக்குமேனு ராஜா நினைக்க, மகாலட்சுமியே இவருக்கு பொண்ணா வந்து பிறக்கிறாராம். ருக்மிணின்னு பேர் வச்சா, ருக்மிணின்னு பேர் வச்சா, என்ன பேர் வச்சா அது மாதிரிலாம் எல்லாரும் இருக்க முடியாது இல்லையா? எல்லாரும் பேர் கேத்தா மாதிரியா இருப்பா? நீ பேர் கேத்தா மாதிரி இருன்னு நாம சொல்லவும் முடியாது. ஏன்னா கண்ணாயிரம் அப்படின்னு ஒருத்தன் பேர், அவனுக்கு என்ன ஆயிரம் கண்ணா இருக்க போறது? அந்த பேரை போய் வச்சுட்டாலே ஒரு கண்ணாவது ஒழுங்கா தெரியுமான்னு தெரியாது. கண்ணாயிரம்னு பேரு. அப்புறம் ஒருத்தனுக்கு புண்ணிய கோடின்னு பேரு, அவன்கிட்ட பாபம் கோடி இருக்கும்.
அதனால பேர் கேத்த மாதிரி தர்மராஜன் அப்படின்னு பேர், அதர்மராஜனா இருப்பான். அதனால பேர் கேத்த மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. அந்த பேர் கேத்த மாதிரி இருக்கா அப்படின்னா அது சில பேருக்கு தான் முடியும். அதனால இந்த இடத்துல ருக்மிணின்னு அந்த பேர் வச்சதுமே அந்த பேர் கேத்த மாதிரி ருக்மிணி மகாலட்சுமியே தானே. அதனால அவளுடைய படிப்பு நடத்தை அவளுடைய குணங்கள் எல்லாமே ருக்மிணி ருக்மிணி சம, அவளுக்கு நிகர் அவள் தான். சோபஸ்ருத்ய முகுந்தஸ்ய ரூபவீரிய குணஸ்திரியகா கிருஹாகதைர் கீயமானாஹ தம்மேனே சதிருஷம் பதிம் சோபஸ்ருத்ய முகுந்தஸ்ய. நிறைய சாதுக்கள் வருவா. அப்ப அந்த சாதுக்கள் இடத்துல பீஷ்மகன்ற ராஜா பகவத் கல்யாண குணங்களை கேட்பான். கூடவே இந்த குழந்தையும் ருக்மிணியும் உட்கார்ந்து கேட்குமா. சோபஸ்ருத்ய முகுந்தஸ்ய. அப்போ ஒரு சமயம் நாரதர் வந்து பகவானுடைய குணங்கள் அவதாரங்கள் சொல்லும் பொழுது மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம்னு எல்லா அவதாரங்களையும் சொல்லி அதுல நடந்த லீலைகள் எல்லாம் சொல்லி கம்பீர புருஷனான ஸ்ரீ ராமாவதாரத்தை அழகாக சொல்லி அதே ஸ்ரீராமன் தான் கிருஷ்ணனா அவதாரம் பண்ணி அவனுடைய மா கோகுல லீல பிருந்தாவன லீல கோவர்தன லீல ராசலீலன்னு மதுரா லீல கம்சவத பரியந்தம் சொல்லி அதன் பிறகு கம்சவத பரியந்தம் சொல்லி அப்புறம் துவாரகையில பெரிய ஒரு மாளிகையை நிர்மாணம் பண்ணியிருக்கார். அந்த இடத்துல ராஜ்ய பரிபாலனம் பண்ணிண்டு அவர் அவ அப்பா அம்மாவோட அண்ணா அண்ணாவோட சௌக்கியமா இருந்துட்டு இருக்கார். அப்போ ராஜ்ய பரிபாலனம்னா கிருஷ்ணன் ஒண்ணும் ராஜ்யம் பண்ணலையே அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்க கூடாது. பொதுவா சொல்றது பகவான் தான் அந்த இடத்துல நடத்துறான் காரியத்தை அப்படிங்கிறதுக்காக சொல்றது. உக்ரசேனர் தான் ராஜா, அதனால ஒண்ணு கிருஷ்ணன் ராஜா இல்லையே அப்படின்னு கேட்க கூடாது. ஒரு கதை சொல்றோம்னா அதுல வந்து ஒரு வார்த்தைக்கு வார்த்தை இது இப்படி போட்டிருக்கு நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படி போட்டிருக்கு இப்படி சொல்றீங்களே அப்படிலாம் யோசிக்க கூடாது. ஏன்னா கேள்வி கேட்க 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 நமக்கு ஏதோ புத்திசாலித்தனம் வந்துடுது அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. நம்மளெல்லாம் விட கேள்வி கேட்டவாள்லாம் நிறைய பேர் இருந்திருக்கா. இருந்தாலும் நாம அமைதியா பகவத்குணத்தை கேட்டுண்டே பக்தி பண்ண 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 எல்லா கேள்விக்கும் தானே பதில் கிடைக்கும். பித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்தியந்தே சர்வ சம்சயாஹ க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி திருஷ்ட ஏவாத்மனீஸ்வரேன்னு. நம்ம ஹிருதயத்துல இருக்கக்கூடிய சர்வ முடிச்சும் விலகணும்னா அந்த சிஃபதியான பகவான் இடத்துல முழுமையான சரணாகதி பண்ணி பக்தி பண்ணாதான் உண்டு. பக்தி ஒழுங்கா இருக்கணும். நமக்கு ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னாலே என்ன அர்த்தம், பக்தி இல்லைன்னு அர்த்தம். அப்ப நான் இந்த கேள்வியெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நீ பகவான பக்தி பண்ணி பகவன் நாமத்தை சொல்லிட்டே இரு, உனக்கே புரிய வைப்பான் பெருமாள். ஏன்னா கேள்வி கேட்கறதுனால ஒரு புத்திசாலின்னும் கேள்வி கேட்டதுனால இது இப்படி இருக்கு நமக்கு இப்படி தெரியும் அப்படிங்கிற இந்த கர்வம் மட்டும் வச்சுக்க கூடாது. நம்ம ஏன் கேள்வி கேட்கறோம், நமக்கு ஏதோ தெரிஞ்சிடுத்து அப்படிங்கிற எண்ணத்தினால. நமக்கு அந்த எண்ணம் இருக்கிறதுனாலதான் நமக்கு தெரியுங்கிற எண்ணம் ஏதோ இருக்கு நமக்கு. அதனால நம்ம வந்து நம்ம கேள்வி கேட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். கேள்வி கேட்கறதுனால புத்திசாலி கிடையாது. அந்த பகவத்குணத்தை எப்படி வந்து பெரியோர்கள் சாதிக்கிறார்களோ அதுல ஏன் இவா இப்படி சொன்னாங்கிறத ஹிருதயத்தால கேட்டு பார்க்கணும். முதல்ல ஹிருதயத்துலதான் கேட்கணும், ஏன்னா அங்கேருந்து தான் பதில் வரும். நமக்கு பதில் வரல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், நமக்கு ஒண்ணு நம்ம கேள்வி தப்பா இருக்கணும், ரெண்டாவது அதுக்கான காலம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. எல்லாமே உடனே தெரிஞ்சிக்க முடியுமா உலகத்துல? நம்ம இப்ப ஏரோப்ளைன்ல போறோம், இந்த ஃபிளைட் எப்படி பண்றான் நான் இந்த க்ஷணம் தெரிஞ்சுட்டா தான் நான் ஏரோப்ளைன்ல ஏறுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா?
பஸ்ல போறோம், பஸ்ல என்னென்ன பார்த்து எப்படி எப்படி தயாரிக்கிறான்னு தெரிஞ்சா தான் நான் பஸ்ல ஏறுவேன் அப்படின்னு நம்ம என்ன சொல்லிட்டா ஏறோம். அப்ப அதெல்லாம் நம்மளை கொண்டு போய் அங்கங்க விட்டுடும், அங்கங்க போயிடுவோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு எங்கேருந்து வருது? ஹிருதயத்திலேருந்து தான் வரும். அப்போ நம்ம கேள்வி கேட்கறதுனால புத்திசாலின்னு நினைக்கவே கூடாது. ஏன் கேள்வி கேட்கிறோம்னா, நமக்கு ஏதோ தெரிஞ்செடுத்துங்கிற அகம்பாவம் தான் காரணம். அந்த அகம்பாவத்தை முதல்ல வச்சுக்கவே கூடாது. ஏன்னா அந்த அகம்பாவம் நம்மளை பகவத் விஷயத்திலேருந்து தள்ளி டீவியேட் பண்ணி விட்டுடும். வினயம் இருக்கணும். என்ன வினயம் இருக்கணும்? பகவத் குணத்தை மேலும் கேட்டுட்டே இருக்கணும். கேட்க கேட்க புரியும், எல்லாமே புரிஞ்சிடும். ஒரு சந்தேகமும் வைக்க மாட்டான் பெருமாள். நமக்கு அது சந்தேகம் சத்தியமா இருந்ததுன்னா அந்த சந்தேகத்துக்கு பெருமாள் ஆன்சர் கட்டாயம் கொடுப்பான். எப்படியோ கொடுப்பான், யார் மூலமாவது கொடுப்பான், நமக்கு தெரிய வரும். அது நம்ம ஒன்றும் அதுக்கு சிரமப்படவே வேண்டாம். அதனால பரீட்சித் ராஜன், அதனால ருக்மிணி தேவி பகவத்குணத்தை நாரதர் மூலமா சொல்ல கேட்டு அந்த கிருஷ்ணனிடத்துல பக்தி பிரேம உண்டாகி அந்த கிருஷ்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு பீஷ்மகன்ற ராஜாவை பார்க்கறா. அவர் சொன்னார், உன்னுடைய மனசு என்னங்கிறது எனக்கு புரியும், உன் ஆசையை நான் நிறைவேற்றுவேன். ஆனா ருக்மிணி, நான் எதையும் சபையில போய் தெரிவிச்சு அந்த சபையில இருக்கிறவர்களிடத்துல அனுமதி பெற்றுதான் நான் இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி மறுநாள் பீஷ்மக ராஜா சபையில வந்து எல்லாருக்கும் முன்னாடியும், இது போல துவாரகாதீசனான கிருஷ்ணனுக்கு என்னுடைய பெண்ணான ருக்மிணிய கல்யாணம் பண்ணி தரலான் இருக்கேன், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அத்தனை பேரும் சம்மதம் 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 எழுந்து சொல்றா சபையில. ஆனா இந்த ராஜாவுடைய மூத்த பையன் ருக்மின்னு பேரு, அவன் எழுந்தான். ஏன்பா, உனக்கு புத்தி ஏதாவது கெட்டு போயிடுதா? போயும் போயும் கருப்பா இருப்பான் அந்த கிருஷ்ணன், அவனுக்கு என் தங்கையா, தங்க வர்ணத்துல இருப்பா, அவனுக்கு என்னுடைய தங்கையா? ஏன்பா, அவன் வந்து சரியா பொறப்பே சரி கிடையாது, சிறையில தான் பிறந்தான். ராத்திரியோட ராத்திரியா வேற ஒழிஞ்சு எங்கேயோ போயிட்டான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்னு பயந்தாங்க ஒழிப்பான். ராத்திரியோட ராத்திரியா ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் என்னன்னா, அவன் வந்து ஸ்கூலுக்கு கூட சரியா போலப்பா, எப்ப பார்த்தாலும் மாடு மேய்ச்சுட்டே இருக்கான். மாடு மேய்க்கிறவனுக்கு போய் என் தங்கையை கொடுக்கலாம். மேலும் பள்ளிக்கூடம் ஏதோ 14 நாட்கள்ல 14 சாஸ்திரம் படிச்சாங்கிறா, 64 நாட்கள்ல 64 கலை படிச்சானா, என்ன போல படிச்சவன் யாரு இவன், எப்படி படிச்சான்னா, ஒவ்வொரு வருஷமும் ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி 24 வருஷம் ஸ்கூலுக்கே போயிருந்தான், பள்ளிக்கூடத்துக்கே 24 வருஷம். என்ன போல படிச்சவன் உண்டானான். அப்பா ஒன்ன மாதிரி யாராலையும் படிக்கவே முடியாது. அப்புறம் என்னன்னா, அப்பா கண்ணு கூட ஏதோ சரியில்லைப்பா, நேராகவே யாரையும் பார்க்க மாட்டேங்கிறான், ஓரப்பார்வை தான் கேட்டா கடாட்சம்னு சொல்றா. சரி, இந்த பையன் எங்கேயாவது நேரா நிக்கிறானா? நின்றா கூட பரவாயில்ல, வளைஞ்சி 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 நிக்கிறான். கேட்டா திரிபங்கி லலிதாக்காரன், தலையிலேந்து அந்த பாதம் வரைக்கும் 3 வளைவான், திரிபங்கியான். அப்புறம் கால் கூட சரியில்லைப்பா அவனுக்கு, மடிச்சு மடிச்சு வச்சுக்கிறான், ஊனம் போல இருக்கு. அது கேட்டா வெத்தியஸ்த பாதம்னு வேற சொல்லிக்கிறா. பயந்தாங்கோலி சமுத்திரத்துக்கு நடுவுல போய் வீட்டை கட்டிட்டு என்னமோ பெரிய தைரியசாலி மாதிரி அங்க உட்காந்துட்டு இருக்கான், சமுத்திரத்தை நம்பிண்டு. இதனால இந்த பயெல்லாம் வந்து என் தங்கைக்கு வந்து சரிபடாது, என் தங்கைக்கு சரியில்லை என்று இவன் சொல்ல, உடனே பீஷ்மகன் சொன்னார், அடே உனக்கு சத்சங்கம் சுத்தமா இல்ல கண்ணா, நான் பேத்திரை போ நீ கிருஷ்ணனை பத்தி உனக்கு என்ன தோன்றதோ அதுபடி பண்ணு, அனாவசியமா அபச்சாரம் படாது. உன இவனே சொன்னான், நான் வந்து சேதி நாட்டு அரசன் தமகோஷனுடைய புத்திரன் சிசுபாலனுக்குத்தான் என் தங்கைய கல்யாணம் பண்ணி தருவேணும், எப்படியோ போ. ஆனா மனசுல நினைச்சின்றார் பீஷ்மகன்,
என்னுடைய பெண்ண கிருஷ்ணா நீ வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் என்று சொல்ல இந்த ருக்மிய தானே பத்திரிகையெல்லாம் போட ஆரம்பிச்சு அங்காங்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். இந்த விஷயம் கன்னியாமடத்தை விளையாடின்னு இருக்கக்கூடிய ருக்மிணியினுடைய காதல போய் விழுந்தது. உடனே மயங்கி விழுந்தா, அவளை பன்னீர் தெளிச்சு எழுப்பினான். கதறி கவலைப்படுறா. கிரீடா கிருகம் சமாயாந்தீம் கிரீடந்தீம் ச சகீஜனை சாட்சான் மதன கோட்டி சௌந்தர்ய ரச பேடீம் விக்ஷேகம் கதா கோபால மூர்த்திம். சாட்சாத் மன்மத மன்மதனா இருக்கக்கூடிய கிருஷ்ணனை எங்க இருக்கான்னு கவலை இல்லை, துவாரகையில தான். ஆனா துவாரகை எவ்வளவு தூரம்? நான் வந்து இப்போ இந்த விதர்ப தேசத்திலேருந்து எப்படி போய் இந்த விஷயத்த கிருஷ்ணனுக்கு சொல்றது? யாரையாவது தூது அனுப்பலாமான்னு யோசனை வருது ருக்மிணிக்கு. இப்படி ஆகாசத்தை பார்த்தா, அடட ஆகாசம் இப்படி போயிட்டே இருக்கே, ஆகாசத்துக்கிட்ட சொல்லி அனுப்பலாமா? ஆகாசத்துக்கிட்ட சொல்லி அனுப்பலாம், ஆனா ஆகாசம் இங்கேந்து போய் அவ்வளவு தூரம் போன களைப்புல சமுத்திரத்துல தானே வீடு கட்டின்னு இருக்கான் தாக சாந்திக்கு. இந்த ஜலத்தை சாப்பிட்டுட்டு ஆகாசம் சொல்ல வேண்டியதை மறந்துடுத்துனா என்ன பண்றது? சரி, அந்த பக்கம் பார்த்தா ஒரு மயில் இருக்கே, அந்த மயில வானா அனுப்பலாமா? மயில் இங்கேந்து கிருஷ்ணன்ட்ட போய் அப்படி அவன் கிருஷ்ணனுடைய உருவத்தை பார்த்ததும் அவனும் மேகவர்ணன், மேகம் எப்படி இருள் சூழ்ந்த மேகம், மழை பொழிகிற மேகம் எப்படி இருக்குமோ அதுபோல அவனுடைய ரூபம். அப்ப அந்த ரூபத்தை பார்த்துட்டு மேகமூட்டமோ நினைச்சுண்டு மயில் தோகையை விரிச்சு நன்னா நாட்டியமாடும். நான் சொல்ல வேண்டியதை மறந்துடும். இல்ல ஒரு வண்ட தூது அனுப்பலாமான்னா கிருஷ்ணன் வைஜெயந்தி மாலை போட்டுன்னு இருப்பான், அதுல தேன் இருக்கும், அதை சாப்பிட்டுட்டு வண்டு சொல்றத மறந்துடும். இல்லாட்டா ஒரு கிளி அனுப்பலாமா? கிளி சொன்னதையே போய் சொல்லிடுமே. அதனால கிளி அனுப்பலாமா அப்படின்னு பார்த்தா கிளி இங்கேந்து பறந்து போய் கிருஷ்ணன் பேசக்கூடிய பேச்ச கேட்டு வெக்கப்பட்டு தான் பேச வேண்டியதை மறந்துடுத்துனா வேற யார தூது அனுப்புறது? என்னுடைய மனச அனுப்ப முடியாது, ஏன்னா ஏற்கனவே அங்க போயாச்சு. வேற யார் அனுப்புறது, யார் அனுப்புறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது அப்ப வாசல்ல அந்த பக்கமா ஒரு பிராமணன், க்ஷேமம் குரு கோபாலா சந்ததம் மம க்ஷேமம் குரு கோபாலா, எனக்கு யாரு க்ஷேமத்தை பண்ணுவான்னு நான் நினைச்சுட்டே இருக்கும் பொழுது ஒரு பிராமணர் க்ஷேமம்ங்கிறாரு, கூப்பிடுவார். உஞ்சவிருத்தி எடுத்துட்டு வர்றார். அவரை கூப்பிட்டார், அவருக்கு பாத பூஜையை பண்ணினா ருக்மிணி அந்த ஜலத்தை மேல புரோக்ஷணம் பண்ணிண்டா, அழுதா. அவர் பார்த்தார், என்னம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்க, உனக்கு என்னம்மா குறை, ஏன் அழற? பக்கத்துல இருக்கிற தோழி சொன்னான், துவாரகாதீசனான கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, நன்னா இருக்குமே அந்த ஜோடி, ஆனா இவளுடைய அண்ணன் சிசுபாலனுக்கும் இவளுக்கும் கல்யாணம்னு முடிவு பண்ணிட்டான். முடிவு தானே பண்ணிட்டான். இல்ல சுவாமி, நாலு நாள்ல கல்யாணம். அட, கல்யாணம் ஆனா பாத்துக்கலாம் சுவாமி. அவன் மேடைக்கு ஏறி உட்காந்துருவான், தாலியை கூட எடுத்துருவான், எல்லாம் நடக்குமா? ஆனா தாலி கட்ட முடியாது, ஏன்னா பகவத் சங்கல்பம் என்னன்னு தெரிய வேண்டாமா? ஏன்னா மனிதன் நினைக்கிறது எல்லாம் நடந்துருமான்னு, இப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு நடந்ததுங்கிறான் மனுஷன். அப்ப அப்படின்னு நடக்கிறத யாரோ ஒரு சக்தினால தானே, அதான் தெய்வம்னு பேர். அதனால அந்த தெய்வம், இப்பவே நான் துவாரகைக்கு போய் கிருஷ்ணனை உனக்காக அழைச்சின்னு வந்துடுறேன். இவர் போறார்னதும் உடனே ருக்மிணி ஏழு ஸ்லோகம் உடைய ஒரு கடிதாசியை கொடுத்து அனுப்பிச்சிட்டா. அந்த பிராமணர் பெரிய யோகீஸ்வரராம். ஏன்னா அவர் வந்து விதர்ப தேசத்துல மறைந்து துவாரகையில தோன்றினாராம். அப்ப ஒரு பிராமணர், வேதம் படித்த ஒரு பிராமணர் வந்திருக்கார், உஞ்சவர்த்தி பிராமணன் வந்திருக்கார்னதும் பகவான் ஓடி வந்து அவர் ஆலிங்கனம் பண்ணி அவரை உள்ள கூப்பிட்டு அவருக்கு ஒரு பாத பூஜையை பண்ணி அந்த ஜலத்தை எடுத்து புரோக்ஷணம் பண்ணி பகவானே வந்த மாதிரி இருக்கு சுவாமி அப்படின்னா,
சொல்றதே பகவான். என்ன விஷயம்? உடனே அவர் சொன்னார், இந்த மாதிரி விதர்ப தேசத்திலேருந்து வர ஒரு ராஜகுமாரி ருக்மிணின்னு பேரு. அந்த ருக்மிணி உங்களுக்கு ஒரு கடிதாசி கொடுத்துருக்கா, ஆஹா சீக்கிரம் கொடுங்க, அதை நான் உள்ள போய் படிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லல. கிருஷ்ணா என்ன சொன்னா, நீங்களே படிங்கன்னு. அந்த பிராமணராவது இல்லப்பா, ஒரு ராஜகுமாரி ஒரு ராஜகுமாரனுக்கு எழுதும் பொழுது அதுல ஏதோ ரகசியங்கள்லாம் இருக்கும், ஒரு பிரேமையான வார்த்தைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடாதோ, குடு குடு நானே படிக்கிறேன் அப்படின்னு இவர் வாங்கி படிக்கிறாராம் ஆசையா. ஏன்னா பகவானுக்கு ஒரு கடிதாசியை தான் வாங்கிட்டு வந்திருக்கோம், அதை படிக்கிற பாக்கியம் பகவானே கொடுத்துருக்கும் போது வேண்டான்னு சொல்லுவானே. எப்படி படிச்சார்னா, ருக்மிணியே படிச்சது போல இருந்துதான். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர சின்வதாம் தே நிர்விஷ கர்ண விவரைஹி ஹரதோங்க தாபம் ரூபம் த்ரிஷாம் த்ரிஷிமதாம் அகிலார்த்த லாபம் தொய் அச்சுதா விசதி சித்தமபத்ரபம் மே காத்வா முகுந்த மகதி குலசீல ரூப வித்யாவயோத்ரவின தாமபிராத்ம துல்யம் தீராபதிம் குலவதீன வ்ருணீத கன்யா காலே நிருசிம்ம நரலோக மனோபிராமம். முதல் முதல்ல ஒரு ஒரு கடிதாசி ஒரு ராஜகுமாரனுக்கு எழுதுறதுக்கு வெக்கமா இருக்கு ருக்மிணிக்கு. இருந்தாலும் என்னன்னு எழுதுறதே, உபய குசலோபரி விதர்ப தேசம் என்னன்னு எழுதுறது. டியர் சார் அப்படின்னு போடலாமா ஆரம்பம்? டியர் சார், ஓஹோ இங்கிலீஷ் படிச்ச பொண்ணு போல இருக்கு, நமக்கு வேண்டாம் அப்படின்னு கிருஷ்ணன் தள்ளிட்டானா? அன்புள்ள ஐயா அவர்களுக்கு அப்படின்னு எழுதினா, இது ஒரு பட்டிக்காடு போல இருக்கு, படிக்கவே இல்லை, வேண்டாம் போ என்று சொல்லிட்டா? மகாராஜ ராஜ ராஜ ராஜஸ்ரீ அப்படின்னா, ஏதோ ஒரு பிரஜை போல இருக்கு என்று சொல்லிட்டா? கிருஷ்ணன் அவர்களுக்கு அப்படின்னா, பத்தியா பேரு சொல்லி கூப்பிடறா, என்ன தைரியம் அவளுக்கு, பேரு சொல்ற பொண்ணெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்ட? தீனதயாளன் அவர்களுக்கு ஒரு ஏழை போல இருக்கு, வேண்டாம் வேண்டாம், பணம் தான் கேட்பா வேற என்ன கேட்பா. சுவாமி அவர்களுக்கு, என்ன என்ன சன்னியாசி நினைச்சிட்டியா, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அதனால வேண்டாம் இந்த பொண்ணு. அப்ப எந்த வார்த்தையை போட்டா பகவான் படிப்பான், என்ன வார்த்தையை போட்டா படி? வேணாம், நித்தியம் நிறைய கடிதாசி கிருஷ்ணனுக்கு வரும், எல்லாம் அச்சு பிச்சுன்னு வேற இருக்குமா, எல்லாம் டஸ்ட்பின்ல போட்டுருவான், பார்க்கவே மாட்டான். அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது. அப்ப நம்ம கடிதாசிய பார்த்தா அப்படி அவன் படிக்கணும். எப்படி எழுதுறது, என்ன போட்டா படிப்பான் பார்த்தா? புவனசுந்தரன் அவர்களுக்குன்னு போட்டான். உலகம், உலகமே நமக்கு பார்க்க அழகா தானே இருக்கு, நம்ம உலகத்தை பார்க்கறோம் சரியா பார்க்கல, அதனாலதான் அழகு தெரியல. நம்ம உலகத்துல என்ன பார்க்கறோம், நம்ம உலகமே நம்ம பையன் நம்ம பொண்ணு நம்ம குடும்பம், நித்தியம் வேலைக்கு போயிட்டு வர்றது சம்பாதிக்கிறது பணம் வச்சுக்கிறது கடனுக்கு வந்து பணத்தை சேர்த்து வைக்கிறது கடனை வாங்கறது இப்படி பண்றது அப்படி பண்றது, இதுதான் நமக்கு உலகமா இருக்கு. அதனால நமக்கு உலகம் அழகா தெரியல, கஷ்டமா தெரியுது, நரகமா தெரியுது. ஆனா வாஸ்தவத்துல இது இல்லை உலகம், வாஸ்தவத்தில் இது இல்லை உலகம். என்ன உலகம் எது? பெருமாள் எவ்வளோ மரங்களை சிருஷ்டி பண்ணியிருக்கான், பெருமாள் வந்து எத்தனை விதமான பட்சிகளை சிருஷ்டி பண்ணியிருக்கான், மிருகங்களை சிருஷ்டி பண்ணியிருக்கான், அந்த மிருகங்கள்லாம் எப்படி வாழ்க்கையை வாழறது. ஒரு பறவை மழை காலத்தில் தனக்கு எப்படி கூடு கட்டிக்கணுங்கிற அந்த அறிவு அதுக்கு எப்படி வந்திருக்கு, அந்த கூடு கட்டுறதுக்கு அது எங்கேருந்து அழகுலேருந்து தன் வாயிலேருந்து எடுத்துன்னு வந்து அது சேகரிக்கிறது, இந்த புத்தி எங்க வருது, எவ்வளோ அழகா இருக்கு அது கூடு கட்டுறது. மனிதனுக்கு ஒரு சின்ன விஷயத்தை செய்யணும்னா அறிவு வேலை செய்ய மாட்டேங்கிற, ஆனா ஒரு சின்ன பறவை தான் வந்து இந்த மழை காலத்துல முட்டையிடணும், த
தனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, மழையினால தனக்கு பாதிப்பு வரக்கூடாது, இந்த மழை தன்னை பாதிக்க கூடாதுன்னு எவ்வளவு அழகா கூடு கட்டுறது. ஒவ்வொரு சிருஷ்டியையும் பார்க்கும் பொழுது பெருமாளுடைய ஒரு படைப்பனுடைய ஒரு அழகு தெரியப்படும். மரங்கள்ல எப்பேற்பட்ட பிரயோஜனம் இருக்கக்கூடிய மரங்கள் எவ்வளவு இருக்கு. மாமரத்துல ஒரு மாங்காய் வந்து அந்த மாங்காலேயே வந்து ஆவக்காய் போடுற மாதிரி மாங்காய், ருமானி மாங்காய், பெங்களூர் மாங்காய், விதவிதமான மாங்காவா இருக்கே. அதே மாதிரி எலுமிச்சம் பழத்தை எடுத்தோம்னா அந்த எலுமிச்சம் பழத்தினுடைய அந்த 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 ஒரு அழகான ரவுண்டு ஷேப் எப்படி வருது, அதுல அந்த மஞ்சள் வர்ணம் எவ்வளவு அழகா இருக்கு. ஒரு கரிகான்னு எடுத்தோம்னா அந்த வெஜிடபிள்ல இருக்கக்கூடிய அழகு எப்படி இருக்கு. இதெல்லாம் தான் சிருஷ்டியினுடைய அழகு, இதான் உலகம். இந்த உலகத்தை பார்க்கணும், கண்ணை திறந்து பார்க்கணும். எப்ப பார்த்தாலும் நம்முடைய குடும்பத்தை மட்டுமே பார்த்துட்டு அதுக்கே சம்பாதிக்கணும், அதுக்காகத்தான் வாழணும், இப்படி நித்தியம் இதுலயே இருந்துருந்தா நமக்கு நரகம் மட்டும்தான் தெரியும். இப்ப உலகத்தை பார்க்கணும், பகவானுடைய சிருஷ்டி எப்படி இருக்கு, பகவான் எப்படி படைச்சிருக்கான், பகவானுடைய அடியார்கள்லாம் எப்படி பகவான ஸ்தோத்திரம் பண்ணிருக்கா, உலகம் எவ்வளவு அழகா இருக்கு, ஆகாசத்தை பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆகாசத்தை ஒரு மனுஷனால உண்டாக்க முடியுமா. ஒவ்வொரு ஜீவன்களுடைய சிருஷ்டி எப்படி இருக்கு, ஈ எப்படி பறக்கிறது, கொசு எப்படி பறக்கிறது, அதுக்கு அந்த பறக்கிற சக்தி எப்படி வந்தது, எல்லாத்தையும் ரசிக்கணும். இதுதான் உலகம். அப்ப இந்த உலகமே இவ்வளவு பார்க்க அழகா இருக்கேன், எப்படி அழகா இருக்கு, இத படைச்சவன் அழகா இருக்கிறதுனால. சுத்வா குணான் புவன சுந்தரா, ஓ அழகா இருக்கேன்னு பெருமாளை பார்த்து இப்படி எழுதினான். உலகத்துக்கே அழகானவன் நீதான், உலகமே அழகா இருக்கிறதுக்கு காரணம் நீதான், ஏன்னா நீ அழகா இருக்கிறவன். என்ன எங்க பார்த்த நீ, நான் ஒன்றும் அவ்வளோ அழகாலாம் இருக்க மாட்டேன், கருப்பா காக்கா மாதிரி இருப்பேன். நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்க தாபம், உன்னுடைய கல்யாண குணங்களை காதார கேட்டதுனால என்னுடைய தாபங்கள் போயிடுது. ஒரே ஒரு தாபம், நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். என்னை எங்க பார்த்தேன் அவனு அழகில்லையேன்னா, ரூபம் திருஷாம் திருஷி மதாம் அகிலார்த்த லாபம், எப்போ உன்னுடைய கல்யாண குணங்களை காதார கேட்கறனோ அப்பவே என் ஹிருதயத்துல வந்து நீ குடிகொண்டு இருந்துட்ட, என்ன அழகு என்ன அழகு. தொய் அச்சுதா விசதி சித்தம் அபத்ரபம்மே, ஏ அச்சுதா, இங்க ருக்மிணி கடுதாசி கொடுக்கலங்கிறதான் இங்க சொல்ற அபத்ரவம். அந்த பிராமணனுக்கு ஸ்லோகத்தை சொன்னா அவன் அவர் வந்து இங்க சொல்றார், இது கடுதாசியாவும் கொடுக்கிறாருன்னு ஒன்னும் எடுத்துட்டா தப்பு கிடையாது. ருக்மிணி கடுதாசியா கொடுத்து அனுப்பினான்றது ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு ஓலையில் அந்த காலத்துல எழுதுவான், அந்த மாதிரி எழுதி கொடுத்தான்னா அதுல என்ன தப்பு இருக்கு, அந்த ஓலை தான் கடுதாசின்னு எடுத்துக்கணும். இல்ல இவர் வாயால வந்து சொன்னாலுமே அந்த வார்த்தைங்கிறதே ஒரு கடுதாசியா எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஒரு மெசேஜ், அந்த மெசேஜ் வாயு வழியா வந்தா என்ன, எழுத்து வழியா வந்தா என்ன, விஷயம் நமக்கு தெரிஞ்சுட்டா போறோம், அது எழுத்து வழியா வரலையே அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. அதனால ஹே அச்சுதா, அண்டினவர்களை நழுவ விடாதவனே, என்னுடைய சித்தம் உன்னை அடையணும்னு ஆசைப்படுறது. என்ன இப்படி பேசிட்ட நீ, நீ இந்த மாதிரி ஒரே ஓப்பனா வந்து சொல்லாமா கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ட்டு, யாரா ஏதாவது நினைச்சுட்டு மாட்டாளா. சரி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ என்ன அப்படி ஒரு சாதனை பண்ணிட்ட, எனக்காக என்ன பண்ண என்ன பண்ண, பூர்த்தே இஷ்ட நீ வந்து விரதம் பண்ணினியா, தபசு பண்ணினியா, யாகம் பண்ணினியா, என்ன பண்ண, ஓ அதெல்லாம் பண்ணினாத்தான் நீ கிடைப்ப அப்படின்னா, அப்போ அந்த விரதத்துக்கு நீ விலைக்கு போறவனா ஆயிட மாட்டியா, இந்த விரதம் பண்ணா கிருஷ்ணன் கிடைச்சிருவானா, அப்ப சுலபனா ஆயிட மாட்டேன், ரொம்ப வேல்யூ இல்லாதவனா போயிடுவேன். அப்ப என்னன்னா, ஆத்மார்பிதஸ்ச பவதோத்ர விபோ விதேஹி, என்னுடைய ஆத்மாவே உனக்கு சமர்ப்பணம் பண்றேன்னா. அதனால ஹே, கூப்பிட்டதும் வரக்கூடிய தெய்வம் யாருன்னா நரசிம்ம பகவான் தான். அதனால காலே என்று சிம்ம நரலோக மனோபிராமம், ஹே நரசிம்மமே என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, நரசிம்மமே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேங்கிறதுனால சிங்க முகம் பிடரி மயிரோட கலந்து வந்துடாத, ஏன்னா எல்லாரும் பயந்துருவா. நீ அது இப்போதைக்குன்னு ஒரு அழகான ரூபத்தை வச்சுருக்கிய, அந்த ரூபத்துல வா. பகவான் கேட்டான்,
நீ வந்து என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு கூப்பிடுறிய, நீ அந்த புறத்துல இருக்கக்கூடிய ஸ்திரீ ஒரு பெண், நானும் ஒரு ராஜகுமாரன், உன்னை எங்க சந்திப்பேன்? அந்த புராந்தர சரீமணி ஹத்ய பந்தூன் துவாமுத்வஹே கதமிதி பிரவதாம்யுபாயம் பூர்வே ஜுரஸ்தி மகதி குலதேவி யாத்ரா யஸ்யாம் பகிர்நவவதூர் கிரிஜாமுபேயாத். அந்த புறத்து ஸ்திரீ தான், ஆனா கல்யாணத்தன்னைக்கு நன்ன அலங்காரம் பண்ணி ஊர் எல்லையில இருக்கக்கூடிய தேவி கோவிலுக்கு வந்து என்ன அழைச்சிட்டு வருவா சில பூஜைகள் பண்ண. இப்ப பகவான் சொன்னான், அப்ப அந்த இடத்துல நீ வந்து பின்வாசலுக்கு வந்துடுறியா, ரெண்டு பேருமா ஓடி போயிடலாம் அப்படின்னா. ருக்மிணி சொன்னா, ஏன் உனக்கு இந்த மாதிரி புத்தி, பின்ன என்ன பண்ணணும், அந்த தேவி கோவில் வாசல்ல அங்க வங்க கலிங்க சௌராஷ்டிர ஆந்திர கேரள கர்நாடக திராவிட தேசத்து சதுரங்க சைன்யத்து ராஜாக்கள் இருப்பா. நிர்மத்திய சைத்திய மகதேந்திர பலம் பிரசஹ்ய மாம் ராட்சசேந்திர விதினோத்மக வீரிய சுல்காம். இப்படி சதுரங்க சைன்யம், யானைப்பட குதிரைப்பட தேர்ப்பட காலாட்படன்னு இத்தனை சைன்யங்களும் அங்க இருக்கும், அவர்களெல்லாம் ஜெயித்து என்ன நீ தூக்கிண்டு போகணும், அழைச்சிட்டு போகணும். சரி, அப்படி நான் வரலன்னா என்ன பண்ணுவ, சிசுபாலன் யாருக்காவது மாலை இட்டுடுவியா? வேற யாருக்கும் நான் கழுத்தை நீட்ட மாட்டேன், மாலை இட மாட்டேன். இப்படிக்கு தங்கள் ருக்மிணி. உடனே பகவான் அந்த பிராமணரை பார்த்து, வாரும் கிளம்பலாம், இன்னும் இவ்வளவு வேகமா கிளம்பிட்டே. ஆமா, கடுதாசி வேகமா முடிஞ்செடுத்து சீக்கிரம் கிளம்பலாம், வாரும். நானே ருக்மிணியை நினைச்சு நாலஞ்சு நாளா தூங்கல என்று பகவான் அந்த பிராமணன் அழைச்சிட்டு தாருகா ரதத்தேடுன்னு சொல்லி கிளம்பி போயிட்டான். பலராமன் பார்த்தார், தம்பி இப்படி போனா ஏதாவது அவனுக்கு ஆபத்து வந்ததுன்னா யார் காப்பாத்துறது, தம்பிக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு பலராமன் யாதவ சைன்யத்தை அழைச்சிட்டு கிருஷ்ணனுக்கு காவலா பின்னாடி போறார். அதுக்குள்ள இங்க விதர்ப தேசத்துல ருக்மிணிக்கு சிசுபாலனை கூப்பிட்டு மாப்பிள அழைப்பு ஆகி அவனை உட்கார வச்சுட்டா ஒரு ரூம்ல, சிசுபாலனை மாப்பிள ரூம்ல உட்கார வச்சிருக்கா. அதுவும் சிசுபாலனை பார்த்து கூட இருக்கிற தோழர்கள்லாம் சொன்னான், உனக்கு வந்த பாக்கியத்தை பத்தியா வைத்தறிச்சலா இருக்கு, ஏன் ருக்மிணி எப்பேற்பட்ட நில, நீ போய் உனக்கு போய் அந்த ருக்மிணியா, இதை எங்களால நம்பவே முடியல. டேய், நான் மாப்பிள்ள. ஆமாமா, மாப்பிள்ள தான். ஆனா மாப்பிள்ள எப்படி இருக்கணும் தெரியுமா, எப்படி இருக்கணும், தின்னார்ந்திருந்த சிசுபாலன் தேஷழுந்து அன்னார்ந்திருக்கவே. டேய், மாப்பிள்ள இப்படி முரப்பா இருக்கணும், இப்படி மேலேயே பார்த்துட்டு இருக்கணும், தப்பி தவறி பள்ளி போறது கீழே ஏதோ போறதுன்னு காலைகளை எடுக்கணும்னு கீழே குனிஞ்சிடாத, அவமானம். உன்னை யாரும் வந்து கூப்பிடல, உன்ட்ட பேசல அப்படின்னு நீயா வந்து பேசறதுக்கு வழியில வந்துடாத, அவமானம். சாப்பாடு வரல, டிஃபன் வரல, எதுக்கும் வராத, ஏன்னா வரலங்கிறதே அவமானம் தான், உனக்கு வருமானது எங்களுக்கு சந்தேகம்தான். ஏன்னா உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாளே, சரிப்போ எப்படியோ ஒழிஞ்சு போ, கல்யாணம் ஆனா பாக்கலாம் அப்படின்னு இவா எப்போது இப்படியே இருக்கணும்டா பார்த்துன்னு சொல்லிட்டு போயிட்டா. ருக்மிணிக்கோ கவலை, இந்த மாதிரி போனாரா இந்த பிராமணர், என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அப்படி சொல்லும் பொழுது, கவலைப்படும் பொழுது சுகந்தம், துளசி சுகந்தம் அடிக்கிறது, பாஞ்சஜன்ய சங்கு சத்தம் கேட்டது. ருக்மிணி அந்த புறத்தினுடைய பால்கனியிலேருந்து எட்டி பார்க்கறா, அந்த பிராமணர் பகவான் அழைச்சின்னு வந்துட்டேன் கவலைப்படாதேன்னு கை காமிக்க, உடனே ருக்மிணிக்கு ஒரு ஆனந்தம், பகவானையே தன்னிடத்துல கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இவருக்கு என்ன சமர்ப்பிக்கிறது, ரத்னத்தை கொடுக்கலாமா, வைர வைடூரியம் கொடுக்கலாமான்னா, தன்னையே தானே ஒரு ஒரு இப்படி ஒரு அஞ்சலி பண்ணான். தாயாரே அஞ்சலி பண்றானா, அவர் எவ்வளவு பாக்கியவானா இருக்கணும். உடனே மறுநாள் ருக்மிணி தேவிக்கு மங்கள ஸ்நானங்கள்லாம் முடிஞ்சு தலை வகுடெடுத்து வாரி பின்னி அது அலங்காரம் பண்ணிவிட்டு, கழுத்துல சர்வ ஆபரணங்களும் போட்டு, காதுல வைரத்தோடு, மூக்குல வைர மூக்கத்தி, ரத்ன அட்டிகையிலேருந்து எல்லாத்தையும் போட்டு விட்டு, கையில வளையல்கள்லாம் போட்டு அந்த தேவி கோவிலுக்கு வரா. அங்க ரிஷி பத்னிகள்லாம் வந்து விரத சமாவர்த்தனங்கள் பூஜைகள்லாம் செய்யறா. அப்ப அந்த சமயம் வாசல்ல
ஜராசந்தன் தான் எல்லா படைகளுக்கும் தலைவனா இருக்கான். அவனே தோத்து போறான். அவனை போய் படைத்தலைவனா வைப்பால. எல்லாமே திட்டம் போட்டுதான் நடக்கிறது போல இருக்கு, கல்யாணம் நடக்கூடாதுன்னு. அப்ப இந்த ஜராசந்தன் வந்து அந்த சைன்யத்தை இப்படி திரும்பி சுத்தி முத்தி பார்க்கும் போது அதுல கிருஷ்ணன் இருக்கிறத பார்த்தான். உடனே ஒரு நாலு பேரை பார்த்துக்கிட்டான். டேய் இவன் எதுக்குடா வந்தான் இங்க, இவனை யாரா கூப்பிட்டான்னு. அந்த நாலு பேர் சொன்னா, உன்னையே யாரோ அழைச்சிருக்கும் போது அவனெல்லாம் அழைக்க மாட்டால, கிருஷ்ணன் வந்தா என்னடா தப்பு. உடனே அந்த நாலு பேரை பார்த்து சொன்னா, டேய் ஜாக்கிரதை இவனை பார்த்துட்டே இருக்கணும். சரி பார்த்துட்டே இருக்கும் அவ்வளவு தானே. ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை, டேய் என்னடா பார்த்துட்டு தான் இருக்கோம், டேய் பார்த்துட்டு தான் இருக்கோம், டேய் பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னாலாம். அப்போ ருக்மிணி தேவி இந்த விரதங்களெல்லாம் முடிச்சுட்டு அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாசல் வழியா வரும்பொழுது அண்ணன் நடந்து வரா. தாம் தேவ மாயாமிவ வீரமோகினீம் சுமத்தியமாம் குண்டல மண்டிதானாம் ஷாமாம் நிதம்பார்ப்பித ரத்ன மேகலாம் எஞ்சஸ்தனீம் குந்தல சங்கிதேக்ஷணாம். அப்படி அண்ணன் நடந்து வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய அத்தனை யானைப்பட குதிரைப்பட தேர்ப்பட காலாட்படன்னு அத்தனை சைன்யம் இருக்கே எல்லாரும் ருக்மிணியினுடைய அந்த காதுல மூக்குல போட்டு இருக்கக்கூடிய வைரத்தோடையும் வைர முக்குத்தையும் பார்த்து, அடடே இது யாருக்கு கிடைக்க போறதோ அவனே பாக்கியவான். அப்ப கூட அவ வாயில சிசுபாலன் வரல. ஆனா ருக்மிணி என்ன பண்ணா, எந்த இடத்துல கிருஷ்ணன் இருக்கான்னு இப்படி 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 கண்ணெல்லாம் ஓட்டல. பின்ன என்னன்னா, அந்த அலங்கார பண்ணி விடப்பட்டதான அந்த கூந்தல் கொஞ்சம் சரிஞ்சு விட அது அப்படி வருடி விடுற வியாசமா, சைவம் சனைச்சலயதீசலபத்மகோஷோ பிராப்திம் ததா பகவதஹ பிரசமீக்ஷமானாம் உற்சாரிய வாமகரசை அலகான பாங்கை பிராப்தான் ஹிரியை க்ஷத நிருபான் ததிருஷே அச்சுதம் சா. அப்படி அந்த அதை வருடி விடக்கூடிய வியாசத்தை இப்படி பார்த்தா, ததிருஷே அச்சுதம், அங்க கிருஷ்ணன் இருந்தான், அச்சுதன் தானே கூப்பிட்டா, அச்சுதன் இருக்கான். உடனே அவளுக்கு ஒரு கண்ணுல சைகை காமிச்சதும் கிருஷ்ணன் அந்த ரதத்துல இருந்து ஒரு குதி குதிச்சா, ருக்மி ஒரு கட்டு கட்டினா ரதத்துல போட்டுண்டான், கிடு 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 கிடுன்னு ரதம் போயிடுது. உடனே ஜனாசந்தன், டேய் என்னடா பார்த்துதான் இருக்கும், பார்த்துதான் இருக்கும், என்னடா பார்த்துட்டு இருக்க, திசதாம் சமீக்ஷதாம், அடே சிசுபாலன் ருக்மிணி இந்த ஜோடி எங்கால கற்பனை கூட பண்ண முடியல, ஆனா இந்த கிருஷ்ணன் ருக்மிணி ஜோடி அற்புதம், நன்னா இருக்கு பார்த்தோம், நன்னா இருக்கு பார்த்தோம்னாலும். ஏன்னா இவன் பார்த்துதான் இருக்க சொன்னான், அதனால பார்த்துட்டே இருந்தாலும் டை அவனை புடிதான், எங்கேருந்து பிடிக்கிறது, ரொம்ப தூரம் போயிட்டான் கிருஷ்ணன், வேகமா போயிடுது அந்த ரதம், வேகமா போயிடுது. சரி போலாமா அண்ணன், எங்கடா அண்ணன், கல்யாணம் நின்றுட்டேன், கல்யாணம் நின்றா என்னடா சாப்பாடெல்லாம் தயார் பண்ணிருப்பா, போய் சாப்பிடுவோமே. உடனே ஜராசந்தன், இருடா இருந்தாலும் இந்த சிசுபாலனுக்கு ஒரு சமாதானத்தை பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சிசுபாலனுடைய மாப்பிளாரைக்கு வரா. தின்னார்ந்திருந்த சிசுபாலன் இப்படியே தான் இருக்கான், அவன் கழுத்தெல்லாம் கூட வலிக்கிறது. பின்னாடியே வந்து ஜராசந்தன் தோள்ல கை வச்சதும் இந்த சிசுபாலன் நினைச்சான், ருக்மிணி தான் தன்ட்ட தனியா பேச வந்துட்டாலும் நினைச்சு கையை தடவி, ருக்மிணி இப்பெல்லாம் பேசக்கூடாது, கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். டாய் என்ன ருக்மிணி ஆம்பளை குரல்ல டாய்ங்கிற, நான் தாண்டா என்ன ருக்மிணி, உன் கையெல்லாம் காய்ச்சி போயிருக்கு, நீ என்ன அம்புலாம் விடுவியா, டாய் திரும்பி பாடுற. திரும்பி பார்த்தா ஜராசந்தன், டேய் என்னடா ஆச்சு, என்ன விஷயம்டா, எதுக்குடா வந்தீங்க, வா போலாம், எது முகூர்த்த மேடைக்கா, ஆத்துக்கு போலாம். ஏய் கல்யாணம் ஒன்பதுலேருந்து பத்து எனக்கு முகூர்த்தம், உனக்கு ஒன்பதுலேருந்து பத்து தான், ஆனா எட்டுலேருந்து ஒன்பது ஒரு முகூர்த்தத்துல முடிஞ்சு போயிடுத்து ருக்மிணிக்கு கல்யாணம். டேய் மாப்பிள்ள நான் தான், நீ தான் மாப்பிள்ள, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை, ஆனா கல்யாணத்துக்கு தாலி கட்டின மாப்பிள்ள வேற, என்னடா சொல்றேன், ருக்மிணிய கிருஷ்ணன் தூக்கிட்டு போயிட்டான். இத சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையாடா, டேய் நாங்க எதுக்கடா வெக்கப்படணும், உனக்கு பார்த்த பொண்ணை தாண்டா அவன் தூக்கின்னு போயிட்டான், அப்படின்னா நான் இப்பவே உயிரை விட்டுடுறேன், அவசரப்படாத. ஏன் இப்படிதான் முதல் தடவை நானும் கிருஷ்ணன்ட்ட யுத்தத்துல தோத்துட்டு வந்தேன், அப்படி தோத்துட்டு வந்த என்ன, நான் இப்படிதான் உயிர் விடலான்னு பார்த்தேன், எல்லாரும் சமாதானம் பண்ணி அடுத்த வாட்டி பாத்துக்கலாம் அடுத்த வாட்டி பாத்துக்கலாம்னு கிட்டத்தட்ட ஒரு 21 தடவை தோத்து போயிட்டேன். அப்புறம் என்ன எடுத்து, எனக்கு தோக்கிறது சகஜமா போயிடுது, அதனால ஒன்னும் அவமானம் எல்லாம் இல்ல, இப்ப அவமானமே இல்லை எனக்கு அப்படிங்கிறான், கிருஷ்ணன்ட்ட தோக்கிறது எனக்கு பெருமையா இருக்குங்கிறான்.
அப்படியான இந்த இவ்வளவு எனக்கு இந்த அவமானம். சரி அப்ப நான் என்ன பண்றது தெரியல, உனக்கு என்னடா அடுத்த முகூர்த்தம் வராதா, திருப்பியும் அடுத்த மாசம் இதே முகூர்த்தம் உனக்கு வர பராமிய போயிட போறது, பொண்ணு கிடைக்காம போயிடுமா, மறுபடியும் ஏதாவது ஒரு மண்டபத்துல பண்ணிடுவோம் உனக்கு ஒரு கல்யாணத்தை, கவலைப்படாத. ஆனா அந்த மண்டபத்துக்கும் கிருஷ்ணா வந்துட்டான்னு வச்சுக்கோ, அப்பயும் உனக்கு கல்யாணம் நடக்காது. ஏன்னா அந்த பண்ணி தூக்கின்னு போயிடுவான். இப்படி கிண்டல் பண்ணதும் எனக்கு இந்த அவமானத்து ஏற்பட்டது காரணமே அவமானம் இந்த ருக்மியாலதான். சே அவனாலதான் இப்படி அவமானப்படுறேன்னு சொல்ல, இந்த விஷயம் ருக்மிக்கு தெரிஞ்சு உடனே அவன் ஒரு சத்தியம் பண்ணான், அகத்வா சமரே கிருஷ்ணம் அப்ரத்யூஹ்ய ருக்மிணி, நான் வந்து கிருஷ்ணனுடைய கொட்டத்தை அடக்கி நான் ருக்மிணியை இங்க அழைச்சிட்டு வரல, நான் வந்து இந்த தேசத்துக்குள்ள நுழைய மாட்டேன். இவன்லாம் போய் பெருமாளை எதிர்த்து சத்தியம் பண்ணலாம, குறுக்கு வழியில போய் இவன் விதர்ப சைன்யத்தோட போய் கிருஷ்ணனை தடுத்து நிறுத்தி சண்டைக்கு போனான். அப்ப யாதவ சைன்யமும் வந்து யுத்தம், விதர்ப சைன்யத்துக்கும் யாதவ சைன்யத்துக்கும் யுத்தம் நடந்தது. அதுல ருக்மிய பகவான் குடுமிய பிடிச்சு அவனை கழுத்தை வெட்டுறன்னு கத்தி எடுத்துட்டான். அப்ப ருக்மிணியும் பலராமனும் சமாதானம் பண்ண, அப்ப பகவான் சொன்னா இவனை இப்படியே விட்டா நாளைக்கு கல்யாண மண்டபத்துக்கு வந்து காரியத்துக்கு எடுத்துருவான், இவன் இந்த தலை காட்டாம ஒரு ரெண்டு வருஷம் எங்கேயாவது ஒழிஞ்சிட்டு இருக்கணும், அதான் நல்லதுன்னு சொல்லி அவன் குடுமியை கட் பண்ணிட்டு தலையில அஞ்சு இடத்துல குடுமி வச்சு விட்டானான். அஞ்சு இடத்துல குடுமி, அதனால அவன் அது எங்கேயோ போய் ஒரு இடத்துல தங்கிண்டு அப்பாவுக்கு கடிதாசி எழுதினான். இந்த ருக்மி இது போல தலை காட்ட முடியல, இந்த தலை காட்ட முடியலங்கிற வசனம் இவன்டேன் தான் வந்துதான். இது மாதிரி கிருஷ்ணன் பண்ணிட்டான், நான் வந்து அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப பகவான் நேரா துவாரகைக்கு வந்தார். தேவகி மாதா வசுதேவனை பார்த்தார், அம்மா இவதான் உன்னுடைய மாட்டுப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் ருக்மிணி அங்க விட்டுட்டு அந்த புறத்துக்கு போயிட்டான். ருக்மிணி முழிச்சுட்டு இருக்கா, தேவகி பார்த்தா இந்த பையன் ஒரு அஞ்சு நாளா காணுமேன்னு பார்த்தேன், பார்த்தா திடீர்னு ஒரு பொண்ணை இழுத்துன்னு வந்து இவதான் மாட்டு பொண்ணுங்கிறான், இது இப்படியே போனா சரி வராதே, நான் முதல்ல ஒரு நல்ல நாள் பார்த்து இவனுக்கு கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கர்காச்சாரியார் வரார். அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல அவர் உடனே பங்குனி உத்திர தண்ணிக்கு திருக்கல்யாணம் என்று தீர்மானம் பண்ணி, ஆச்சாரிய வச்சனாத் சர்வம் அகரோத்யது நந்தனா வாசாம கோச்சராத் வாபி வாசுதேவஸ்வமாயா, பகவான் பீஷ்மகசுதாம் ஏவம் நிர்ஜித்ய பூமிபான் புரமானீய விதிவத் உபயேமே குருத்வஹன், துவாரகையில் இருக்கக்கூடிய ஆயிரம் தூண் கல்யாண மண்டபத்துல சமஸ்த ஜனங்களும் கூடியிருக்க, ஆகாசத்துல தேவர்கள் கந்தர்வர்கள் சித்தர்கள் அப்சரஸ்கள் எல்லாம் கூடியிருக்க, சர்வ வேத விற்பன்னர்களும் இந்த மண்டபத்துல வந்து வேத கோஷம் பண்ண, பகவான் மனதிற்கும் வாக்கிற்கும் எட்டாதவனாக இருந்த போதிலும் கூட கர்காச்சாரியார் இந்த கல்யாண மந்திரங்களை யதோக்தமா சொல்ல பகவான் அந்த மந்திரங்களை திருப்பி வாங்கிட்டானும் சொல்லி, சாட்சாது ருக்மிணி தேவிக்கு தானே வந்து மாங்கல்ய தாரணம் செய்து அவளுக்கு சப்தபதி கர்மாக்கள் நடத்தி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்க வச்சு துருவதர்ஷன பர்யந்தம் காட்டி, துவாரகாயாம பூத்ராஜன் மகாமோத புரௌகசாம் ருக்மிண்யாரமயோ வேதம் திருஷ்டுவா கிருஷ்ணம் ஸ்ரீயப்பதிம், அந்த ருக்மிணிய திருக்கல்யாணம் பண்ணின்றதுனாலே ஸ்ரீயப்பதின் ஆகி ஆகாசத்திலிருந்து தேவர்கள்லாம் புஷ்ப வருஷம் பண்ண, கந்தர்வர்கள்லாம் கீர்த்தனம் பாடி, அப்சரஸ்திரீகள்லாம் நாட்டியம் ஆடி, பாகவதர்கள்லாம் பஜனை பண்ணினா, நீல மேக நீபாகாரம் பாலார்க்க சமான சேலம் நீலாம்பரானுஜம் கோப பாலகம் நீலால காந்தம் ஆலோக ஏ ருக்மிணி கல்யாண கோபாலம், துவாரகாபுர மண்டபே துவாதசாதித்ய சன்னிபே பூரி ரத்ன சிம்மாசனே பூசூரகனே நிலமேகனி. இந்த இடத்துல துவாரகையில பகவான் சமஸ்த ஜனங்களாலும் ஆசீர்வாதிக்கப்பட்டு சியப்பதியான அந்த பகவான் ருக்மிணி கிருஷ்ணனாக அந்த துவாரகையில அரசாட்சி பண்ணிட்டு இருக்கான், திருக்கல்யாணம் பண்ணிண்டு அந்த பகவானுடைய கல்யாணத்தினால சமஸ்த ஜனங்களுக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது, தேவர்களுக்கு சந்தோஷம்,
கந்தர்வர்களுக்கு சந்தோஷம், வேத விற்பன்னர்களுக்கெல்லாம் சந்தோஷம், பாகவதோத்தமர்களுக்கெல்லாம் சந்தோஷம், பகவானுக்கு ருக்மிணி அடைஞ்சதுனால சந்தோஷம், ருக்மிணிக்கு பகவான் அடைஞ்சது ஒரு பேர் ஆனந்தம். இப்படி அந்த ருக்மிணியை கல்யாணம் பண்ணிட்டு துவாரகையில பகவான் ருக்மிணி கிருஷ்ணனாக துவாரகாதீசனாக நம்முடைய ஹிருதயத்திலையும் வந்து தாயாரோட சேர்ந்து பெருமாள் ஹிருதயத்துக்குள்ள வந்தார் என்று சொல்லி இப்ப ஏற்பட்ட இந்த சத்சங்கத்தை ஒரு மாசமா பகவத் கல்யாண குணத்தை சப்தாகம் அதாவது ஸ்ரீமத் பாகவத உபன்யாசம் அப்படிங்கிற ஒரு வியாஜத்துல நாம இந்த சத்சங்கத்தை நடத்திட்டு இருந்தோம். இதுல வீரவல்லி சுவாமி அவருடைய பெரிய ஒரு கிருபை, சத்சங்கத்துக்கு அவ்வளவு ஒரு ஈடுபாடு அவருக்கு இருக்கிறதுனால அவருடைய கைங்கரியம், அவர் மூலமா யாரு வந்து இந்த கைங்கரியத்துக்கெல்லாம் உபயோகமா இருந்தார்களோ எல்லாருக்கும், யாரு வந்து இந்த பகவத் குணத்தை 30 நாளும் இல்ல முடிஞ்ச நாளுக்கெல்லாம் கேட்டார்களோ அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் சர்வ விதமான க்ஷேமங்களும் சௌக்கியங்களும், அவரவர்களுக்கு ஆயுள் ஆரோக்கியங்கள்லாம் அபிவிருத்தி அடைஞ்சு எல்லா விதமான மனசு மனசுல நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ரதங்கள் எல்லாம் பூர்த்தி ஆகணும் பகவானுடைய கிருப்பையினால ஆச்சாரிய கிருப்பையினால என்று சொல்லி அடியேன் இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். இந்த மார்கழி மாதம் உபன்யாசத்தை கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. தன்யோஸ்மி ஸ்வாமி.